அன்பான மயிலை ஜோதிட நேயர்களே, இன்றைய பதிவில் திருமணத்தில் குழப்பம் செய்யும் புணர்ப்பு தோஷம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் திருமண வயதில் பெண்ணோ ஆணோ இருந்தால் பெற்றோருக்கு நல்ல மருமகன் மருமகள் அமைய வேண்டுமே என்ற கவலை அதிகம் இருக்கும். பிள்ளைகளுக்கு வயது ஏற ஏற இன்னும் வீட்டில் நிம்மதி என்பது பெற்றோருக்கு இருக்காது. திருமணம் தள்ளிக்கொண்டே சென்றாலும் அல்லது திருமண வரை சென்று திருமணம் நடக்கவில்லை என்றாலும் இதற்கு பல தோஷங்கள் காரணமாக இருக்கலாம். அதில் எல்லோருக்கும் தெரிந்தது நாகதோஷம், செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம். இப்படி எத்தனையோ தோஷங்கள் இருக்கின்றன. இந்த தோஷங்கள் எப்படி திருமணத்தை தடை செய்யுமோ அதை போன்றே புணர்ப்பு என்ற தோஷமும் திருமணத்தில் தடையை ஏற்படுத்தும். முதலில் புணர்ப்பு தோஷத்தை எப்படி கணிக்கலாம் என்று பார்ப்போம். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவரின் ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சம்பந்தப்பட்டால் அது புணர்ப்பு தோஷமாகும். சனியும் சந்திரனும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் அல்லது சந்திரனும் சனியும் ஏழாம் பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் புணர்ப்பு தோஷமாகும். சந்திரனை சனி மட்டும் பார்த்தாலும் அது புணர்ப்பு தோஷமாகும். ஏனென்றால் சந்திரனுக்கு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு, சனிக்கு 3, 7, 10 என்ற பார்வைகளும் உண்டு. அதனால் சனிக்கு சந்திரனை பார்க்கும் ஆற்றல் உண்டு. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களின் காலில் சனி நின்றாலும் புணர்ப்பு தோஷம்தான். சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகியவற்றின் காலில் சந்திரன் நின்றாலும் புணர்ப்பு தோஷம்தான். சனியும் சந்திரனும் சேர்ந்தால் திருமணமாக நீண்ட நாள் ஆகும். பல ஜாதகங்கள் பார்த்தாலும் தடங்கள் ஏற்படும். பின் வயது கடந்து 35 வயதுக்கு பின் தான் திருமணம் ஏற்படும். வளர்ந்துவிட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் சரியான வயதில் திருமணம் நடக்க வேண்டும். அதற்குரிய பரிகாரங்கள் செய்து திருமண வரத்தை பெறுங்கள். இந்த புணர்ப்பு தோஷம் ஜாதகத்தில் இருந்தால் என்ன செய்யும் என்றால், கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்ற பயத்தை உண்டாக்கும். அப்படியே திருமணம் நிச்சயமானாலும் திருமணம் வரை செல்லுமா இல்லை பாதியில் நின்று போய் விடுமோ என்ற சந்தேகத்தை, குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட புணர்ப்பு தோஷத்தை நீக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். சென்னை மாமல்ல சாலையில் சென்னையிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிழந்தைக்கு சென்று நித்திய கல்யாண பெருமாளை சேவித்து தேங்காய், பழம், வெற்றிலை, மாலையுடன் அர்ச்சனை செய்ய வேண்டும். பின் அர்ச்சகர் அர்ச்சனை செய்து தரும் மாலையை கழுத்தில் அணிந்து 9 முறை கோயிலை வலம் வர வேண்டும். திருமணம் முடிந்த பின் தம்பதி சமேதராக பழைய மாலையோடு வந்து அர்ச்சனை செய்து நித்திய கல்யாண பெருமாளை வணங்கி செல்லுங்கள். இங்கு வரும் பெரும்பாலான பக்தர்களுக்கு அவர்கள் அணிந்த மாலை காயும் முன்னே திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமணமும் நல்ல முறையில் நடக்கும். அடுத்து சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் பாதையில் 42 கிலோமீட்டரில் உள்ள திருப்போரூர் தீர்த்தலம் திருமண தடைகளை நீக்கும். அடுத்து திருமணம் சேரி கோயிலுக்கு சென்று வந்தாலும் திருமண தடைகளை நீக்கும். குற்றாலத்துக்கு வடகிழக்கே உள்ள திருவேள்விக்குடி என்ற திருக்கோயில் சென்று வழிபட்டு வர புணர்ப்பு தடைகள் விலகும். ஒரு பெண்ணோ ஆணோ முழுமை பெறுவது திருமணத்தில்தான். ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் முன்னேறிட
அவர்களின் வாழ்க்கை துணை முக்கிய காரணம். ஒருவருக்கு வாழ்க்கையில் குடும்பம் அமைவது பெரும் பேராகும். புணர்ப்பு திருமணத்திற்கு முன் பலவித பயங்களையும் தடைகளையும் தரும். ஆனால் புணர்ப்பு தோஷம் திருமணத்திற்கு பின் திருமண வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் தராது. இதில் உங்களுக்கு செல்ல முடிந்த ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். புணர்ப்பு தோஷம் திருமணத்தில் குழப்பத்தை பயத்தை உங்களுக்கு தராது. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றோம்.